சென்னையில் வருகின்ற 16ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. சென்னையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பபாசி செயலாளர் முருகன், ஜனவரியில் நடைபெற இருந்த புத்தக கண்காட்சி கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நடைபெறவுள்ளதாக கூறினார். 800 அரங்குகளில் சுமார் 100,000 தலைப்புகளான புத்தகங்கள் இடம்பெறவுள்ள இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா காலம் என்பதால் இந்த ஆண்டு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 8 மணி வரும் பிப்ரவரி 16 தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் திறந்து வைக்க இசைவு தெரிவித்துள்ளார்கள். இப்போ நம்ம கொரோனா பேரிடர் காலமாக வந்து நம்ம பேரிடர் மேலாண்மை நீங்கள் 1000 ஸ்டால் வேண்டாம், 800 ஸ்டாலாக குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த 800 ஸ்டால் வந்து நம்ம இந்த ஆண்டு செயல்படுத்துகிறோம். சுமார் 100,000 தலைப்புகளில் வந்து புத்தகங்கள் வெளிவர இருக்கின்றது. தலைப்புகளில் ஏன்னா பல்வேறு புதினங்கள், புதிய எழுத்தாளர்களின் புத்தகங்கள், சரித்திர நாவல்கள், சமூக நாவல்கள், புதிய நாவல்கள் இந்த ஆண்டு அதிகமாக வர இருக்கின்றது.